வெல்கம் டு மை சேனல் ராஷிகா இர்ஃபான். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் 1 கிலோ வவ்வா மீன் எடுத்தேன்னு சொன்னேன். அதோடைய பாடி பார்ட்ஸ் மட்டும் நான் வந்து வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய தலையும் வாழையும் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் வந்து எப்படி மீன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, 1 பெரிய தக்காளியை அரைக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கேன். 1 பூண்டு பல் எடுத்திருக்கேன். 1 பூண்டை எடுத்து 10-20 பல்லாக உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கறிவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் வந்து மீன் குழம்பு செய்கிறப்போ வெந்தயம், சீரகம், கொஞ்சம் அரிசி இதை வந்து நல்லா வறுத்துட்டு ட்ரையாக இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். இது லாஸ்ட்டாக மீன் குழம்பு செஞ்சுட்டு இதை தூவி விட்டால் செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 லெமன் சைஸ், குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் தக்காளியே பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து புளியை வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி நான் அரைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே இந்த வெங்காயம், தக்காளி இதை ரெண்டுத்தையும் நான் இதில் போட்டு அரைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன், தக்காளி இதை ரெண்டுத்தையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்ற வீடியோ நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ வெங்காயமும் தக்காளியும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுப்பில் இப்போ கடாயை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புன்றனால கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இப்போது அந்த ஆயில் பொரிஞ்சு அந்த கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறமா, சப்போஸ் நீங்கள் வந்து கடுகு சிலர் ஆட் பண்ணுவீங்க, சிலர் ஆட் பண்ண மாட்டீங்க, அதை ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து இப்போ இங்கே கடுகு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் கடுகு ஆட் பண்ணுறேன். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போது கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இதில் நான் வந்து ஆனியனை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்மக்கிட்ட இருக்க பூண்டையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே. ஏன்னா அதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அதனால் நான் பூண்டை வந்து நசுக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறேன். மீன் குழம்புனா நம்ம வந்து பூண்டு அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் நிறைய சேர்த்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருங்க. இதை நல்லா நான் வதக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வதக்க போகிறேன். இது வதங்கி முடிஞ்சதும் இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து இதில் இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி நல்லா நசுங்கிற அளவுக்கு, அது மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நசுக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை தான் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆட் பண்ணி அதை கிளறி விட்டுக்க வேண்டியது தான். இப்போது இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போது கறிவேப்பிலையை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லியை ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கறிவேப்பிலையை மட்டும் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துருக்குறது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போவே. இப்போ இது கூட நம்ம வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் அதிகமாகவே போடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டிஃபனோடு சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை, இட்லி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதில் நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து தனியாத்தூள். இப்போ மிளகாத்தூள் நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா இதை வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து குழம்பு திக்னஸ்க்காக தான் நம்ம வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு சொம்பில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக மீன் எடுத்துருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் இப்போ நம்ம இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றுவோம். ஸோ புளியை வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணியோடு பார்க்குறப்போ குழம்பு பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து புளி தண்ணியை இது கொதிச்சு வரப்போ ஊற்ற போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளி இப்போ வந்து இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து கொதிச்சு நல்லா வந்திருக்கு. ஸோ நான் வந்து இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனல் புளி வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நான் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் கம்மியாக புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி அதில் ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு தொலைவி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இப்போவே எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் இந்த ஆயில் வந்து பிரிஞ்சு மேலே வரும். அப்போ நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 15 மினிட்ஸ் இதை மூடி வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த வெந்தயம், சீரகம், அரிசி இதை மூணுத்தையும் வந்து நான் அரைச்சி வறுத்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். லாஸ்ட்டாக நம்ம இறக்குறப்ப இதை போட்டு இறக்குனா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாசனையாக இருக்கும், கம கமன்னு இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் ட்ரை பண்ணி இப்போ ஃப்ரை பண்ணி வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் எடுத்திருக்க மீனை இதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் 1 by 1 நல்லா கேப் விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் 1 by 1 ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மீனுமே ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா இந்த குழம்புல உள்ளே போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வரும். அதனால் இது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இந்த மீன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இது போட்டதுமே குழம்பு சூடாக இருக்கனால மீன் வந்து வெந்த மாதிரி இருக்கும், பட் உள்ளெல்லாம் வெந்திருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வெந்தியம், சீரகம், அரிசி அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மீன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை தூவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா செம்ம வாசனையாக இருக்கும். ப்ளீஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஸ்டைலில் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு குழம்பு செஞ்சு. ஸோ இப்போ அது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம இறக்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப சிம் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச தூளை இதில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன். லாஸ்ட்டாக இறக்குறப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், கம கமன்னு இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ இது வந்து எந்த அளவுக்கு திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மீன் குழம்பு. என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு நாள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ அந்த மீன் குழம்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இது பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ எண்ணெய் மேலே மிதங்கிட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.